வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிளாக். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மாடி தோட்டம் எதுக்கு தொடங்குகிறோம், இவ்வளோ ஒரு செலவு பண்ண வேண்டியது இருக்குது, ஆனால் காய்கறி கம்மியாக கிடைக்குது, ஏதோ ஏதோ மருந்து ஊற்றுங்க அதை ஊற்றுங்கன்றீங்க, உங்களுடைய சிம்பிள் ஆர்கானிக்கை பார்த்து நான் பண்ணேன், எனக்கு வந்து சக்ஸஸ் கிடையாது, இதை பண்ண அதை பண்ணுன்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்புறமா வந்து நீங்கள் வந்து யூடியூப்பர்லாம் வந்து கெமிக்கல் தான் பயன்படுத்திட்டு எங்களுக்கு வந்து தப்பான ஒரு வீடியோ கொடுக்குறீங்களா, நீங்கள் கெமிக்கல் பயன்படுத்தி நீங்கள் அறுவடை எடுத்துகிட்டு டிஏபி அதெல்லாம் பயன்படுத்தி அறுவடை எடுத்துகிட்டு நீங்கள் வீடியோ கொடுக்குறீங்க, ஜீவாமிரதம் ஊற்றுனா காய்க்குது, மீன் அமிலம் ஊற்றுனா காய்க்குதுன்றீங்க, எனக்கு இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதேமாதிரி யூடியூபர்லாம் வந்து கெமிக்கல் பயன்படுத்தி தான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரியாதுங்க, என் மனசாட்சி பிரகாரம் நான் சொல்கிறேன், என் மண்ணை கூட நான் கொடுக்குறேன், அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் லேபில் கொடுங்க, இதில் எதனா ஒரு கெமிக்கல் கலந்துருக்கு அப்படின்னா நான் மாடித்தோட்டத்தை விட்டுடுறேன், உண்மையாக தாங்க சொல்கிறேன், நான் மாடித்தோட்டத்தை விட்டுடுறேன்னு, முழுக்க முழுக்க ஆர்கானிக் இயற்கை முறையிலேயே நான் பண்ணுறேன். என்னுடைய ஒரு பேக் எடுத்து கொட்டினீங்க அப்படின்னா அதில் குறைஞ்சபட்சம் ஒரு தொட்டி, இப்போ பாருங்கள், இப்போ இப்போ இந்த தொட்டியாக இப்போ உதாரணத்துக்கு இந்த செடி பாருங்கள், இது வந்து மல்பெரி கட்டிங் எடுத்து நட்டு வச்சுருக்கேன் சரிங்களா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரிதுங்களா, இதெல்லாமே மண்புழு உரம் தான், எவ்வளோ இருக்குது பாருங்கள், அப்படியே எடுத்து காட்டுறேன் பாருங்கள், உருண்டை உருண்டையாக இருக்கா, இது எல்லாமே மண்புழு உரம் தான். அப்போ இந்த பேக்கில் எவ்வளோ மண்புழுக்கள் இருக்குதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள், அதை பாருங்கள், இதெல்லாமே மண்புழு உரம் தான், அப்படியே வரேன், எவ்வளோ இருக்குது பாருங்கள், இதில் குறைஞ்சபட்சம் இந்த பாருங்கள், இந்த பேக்கில் மட்டும் இந்த 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 கண்டெய்னரில் மட்டுமே 60-70 மண்புழு இருக்குங்க, உண்மையாக சொல்கிறேன் 100 மண்புழு கூட இருக்கும், ஏன்னா அவ்வளோ உரங்கள் எனக்கு கிடைக்குது, இங்கே பாருங்கள் எவ்வளோ உரம் பாருங்கள், எவ்வளோ உருண்டை உருண்டையாக இருக்குது பாருங்கள், கெமிக்கலை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த மண்புழுக்கள் எதுவுமே வாழாது, முழுக்க முழுக்க மாடித்தோட்டம் தொடங்குகிறோம் அப்படின்னா இது ஆர்கானிக் முறையில் மட்டும்தான் நம்ம மாடித்தோட்டம் தொடங்கணும். இன்ஆர்கானிக்காக பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, பூச்செடிகளுக்கெல்லாம் டி எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணுவாங்க, பூச்செடிகளுக்கெல்லாம் வந்து டிஏபி பண்ணலாமா அதை பண்ணலாமா, சரி ஓகே கொடுங்க, என்ன பண்ணுறது பூக்கவே மாட்டுது பூக்கவே மாட்டுது, நாங்கள் இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும். இப்போ நம்மால் வரையவே சொல்கிறார் என்னென்னா, ஒரு நிலத்தை நம்ம வந்து ரசாயன பயன்படுத்தி மண்ணையே மலடாக்கி விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த மண்ணை மாற்றுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாதம் 3 மாதம் அதை வந்து நிறைய இயற்கை பயிர்கள்லாம் போட்டு மடக்கி உழுது 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 நம்ம பண்ணும்போது அந்த மண்ணே வளமாக மண்ணே மாறிடுங்க, வளமாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த ஜீவாமிரதம் பஞ்சகவ்யம் மீனமிலம் இந்த மாதிரி தொல்லூர் கரிசல் அரப்பு மறுக்கரிசல் நிறைய இருக்குங்க இயற்கை முறையில், அதெல்லாம் பண்ணும்போது இன்னும் மண் நல்ல வளமாக மாறும். நிலத்தில் பண்ணும்போது அதே தான் நம்ம மாடித்தோட்டத்துலேயும் பண்ணுறோம், அவங்களுடைய ஸ்பீச்சை ஃபுல்லாக கேளுங்க, அதே மாதிரி அவங்க வெக்ஸாயும் பேசிட்டாங்க மாடித்தோட்டத்தை விடுற மாதிரியே, அதுக்கப்புறம் நான் அவங்க 6 நிமிஷம் பேசினாங்க, அந்த 6 நிமிஷத்தை முதல்ல கேளுங்க, அதுக்கப்புறமா நானே அவங்களுக்கு கால் பண்ணி ஒவ்வொருத்தரும் நம்ம மாடித்தோட்டம் தொடங்கணும், இதுதான் என்னுடைய நோக்கம், நான் கால் பண்ணி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி என்னென்ன அவங்க ஒரு சில தப்புகளும் பண்ணாங்க அதனால தான் அவங்களுக்கு வரல, அதையும் நான் சுட்டி காட்டியிருப்பேன், அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் ஹாலில் போடுங்க, உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும், வாங்க வீடியோக்களை போகலாம். உங்கள் மாடித்தோட்டத்துக்கு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான இயற்கை இடுபொருட்களான ஜீவாமிரதம் பஞ்சகவ்யம் மீன் அமிலம் எல்லாமே தரமான தயாரிப்புங்க, நானே கைப்பட செய்கிறது, நாட்டு காய்கறி கீரை விதைகள் ரெக்டாங்குலர் க்ரோ பேக்கு அனைத்து சைஸ் க்ரோ பேக்கும் எங்ககிட்ட கிடைக்கும், எல்லா இடத்துக்கும் நம்ம கொரியர் மூலமா அனுப்பிச்சு வைக்கலாங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் உங்களுக்கு மெசேஜ் மூலமா அனுப்பிச்சு வைப்பேங்க. ஹலோ பாபு ஆர்கானிக், குட் மார்னிங், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா என்னால் ரிப்ளை பண்ண முடியல, உங்களோட நேரம் பேசணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பேச முடியல, நான் பேசியிருந்தேன்னா 3 நிமிஷத்தில் முடிச்சிருப்பேன், இப்போ நான் பேசி திருப்பி நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணி அதுதான் கஷ்டம்னு நினச்சேன். எனிவே நீங்கள் ரொம்ப பிஸின்னு சொன்னீங்க, அதனால் எனக்கு நிறையா சோ மெனி கொஸ்டின்ஸ், உங்களோட சிம்பிள் ஆர்கானிக் கார்டன் எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவ் ஆகுது, 0 பட்ஜெட்னு சொன்னீங்கன்ட்டு தான் நான் முதல் ஆரம்பித்ததே, பட் அந்த 0 பட்ஜெட் வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் தோட்டம் சிவா சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த மண் கலவையெல்லாம் செஞ்சோம், அதில் ஒரு 20% தான் ரிசல்ட் வந்துச்சு. ஆர்கானிக்கில் வளர்க்குறதுனால உடம்புக்கு நல்லது அப்படின்றதுக்காக வளர்க்குறோமா இல்லை லாபத்துக்காக வளர்க்குறோமா என்னன்னே ஒன்றுமே தெரியலை. ஒரு ஒரு பேக் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், 12 பேக்கில் ஒரு கத்திரிக்காய் செடி வச்சு வைக்கிறோம்னு மாத்திரம் வச்சுக்கிறோமே, அதுக்கு நான் கிட்டத்தட்ட 150 ரூபா செலவழித்து அதை ஃபில் பண்ணுறேன், அந்த பேக்கை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்புறம் 10 நாளைக்கு ஒருக்கா உரங்கள் போடுற மாதிரி இருக்குது, பூச்சி மருந்து அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அதில் கிடைக்கிற கத்திரிக்காய் என்னமோ 7-8 கத்திரிக்காய் தான் கிடைக்குது,
சோ 200-250 ரூபாய் செலவழிச்சு 7-8 கத்திரிக்காய்க்கு தான் எல்லாருமே மாடி தோட்டம் போட்டிருக்காங்களா, எனக்கு என்னன்னு தெரியல. அந்த சந்தேகங்கள்லாம் எனக்கு தீரவே மாட்டேங்குது. நான் வந்து 67 வயது ஒரு பெண்ணு. ஸோ நான் வந்து ரிட்டையர்டு ஸ்டேஜில் ஏதாவது நம்ம சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்ட்டு மாடி தோட்டம் ஆரம்பித்தேன். ஆஸ் வெல் அஸ் வந்து எனக்கு அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து நிறையா விடுதலை கிடச்சிச்சு. அதனால தான் நான் செஞ்சேன். பட்டு போக போக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நஷ்டமாகவே இருக்குது. ஆர்கானிக்கில் வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னமோ அந்தளவுக்கு ஈஸியாக தெரியல. ஸோ நம்ம வந்து டைம் பாஸ் ப்ளஸ் நல்ல உரங்கள் போட்ட ஆர்கானிக்கு காய்கறிகள் கிடைக்குது, கீரைகள் கிடைக்குது அப்படின்றதுக்காக செய்கிறாங்களா, இல்லை லாபத்துக்காக செய்கிறாங்களா, இல்லை வீட்டு தேவைகளை சந்திக்கலான்றதுக்காக செய்கிறாங்களா, எனக்கு இதில் எதுவுமே எனக்கு எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் விளக்குங்க. இதவே வந்து நீங்கள் வீடியோவாக போட்டிங்கன்னா கூட என்னைய மாதிரி சந்தேகம் இருக்கிற நிறையா பேருக்கு வந்து அந்த வீடியோ பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் கொடிக்காய்கள்லாம் வந்து ஒரு கொடி 2 காய் 3 காய்க்கு மேலே காய்க்கவே மாட்டேங்குது. என்னத்தவா உரமாக கொட்டினா கூட அது என்னன்னு தெரியல. ஆரம்ப மண்கலவையிலிருந்து நம்ம ரொம்ப நான் பார்த்து பார்த்து செஞ்சு ஒரு கொடிக்காய்க்கு 3 புடலங்காய் தான் காய்ச்சிச்சு. அதே மாதிரி 2 சுரக்காய் தான் காய்க்குது. அப்படி தான் இருக்குதே தவிர மற்ற அதுக்கப்புறம் அந்த கொடி வாடிடுது தன்னை போலவே. அதெல்லாம் எனக்கு என்ன செய்யணும் ஏது அப்படின்லாம் ஒன்றுமே தெரியல. ரெண்டாவது நாற்றுக்கள் வாங்கி போட்டு பார்த்தாச்சு. அந்த நாற்று வந்து 3/4 முளைக்கலை. 1-2 வந்து முளைச்சா கூட அது வந்து ஈல்டுக்கு வரும்போது அது சொதப்பிடுது ரொம்ப. ஆக எங்களுக்கு நாற்றுக்கள் கிடைக்குமா, நீங்கள் என்னென்னமோ விதைகள்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. இதில் விதைகளை முளைக்க வைக்கிறதுல பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. நிறைய 3 இன்ச்சுக்கு வளர்ந்துட்டு அப்படியே சாஞ்சிருது. அதுக்கு ஒரு மருந்து, அதுக்கு ஒரு மருந்து, இன்னொன்றுக்கு உரம், இதை போடுங்க அதை போடுங்க அப்படின்னா நம்ம மாடி தோட்டம்ன்றதை வந்து ஒரு ரிலாக்ஸாக செய்யணும். அதை வந்து இப்போ நம்ம டென்ஷன் ஃப்ரீக்காக மாடி தோட்டத்தை ஆரம்பிச்சுட்டு அதுவே ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. என்ன நம்ம இவ்வளவு செலவழித்து ஒன்றுமே ஆகலை அப்படின்ட்டு. ஆக நான் வந்து ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லா மாடி தோட்டத்தையும் நான் கேட்டுட்டு தான் நான் ஒவ்வொன்றும் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்றதெல்லாம் அவாய்ட் பண்ணி செஞ்சால் கூட அந்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை. ஆக எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்கானிக்கிலாம் அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்காதுங்க, இந்த யூடியூப் போடுறவங்க பூராமே கெமிக்கலை போட்டு நல்லா வளர்த்து இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோ போடுறதுக்காக கெமிக்கல் போட்டு தான் வளர்க்குறாங்க, ஆர்கானிக்கெலாம் அந்த அளவுக்கு அவுட் புட் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒன்று மனசாவது சாந்தி பண்ணிக்கணும், இல்லாட்டா நம்ம வந்து ஜெயிக்கணும். ரெண்டுமே இல்லாமல் ஒரே குழப்பமாக இருக்குது. எங்களுக்கு நாற்றுக்கள் தருவீங்களா, அது அடுத்து நீங்கள் வந்து விதைகள் தர்றதை விட நாற்றுக்கள் தந்தீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான்லாம் ஒரு 15 வாட்டி நாற்று போட்டு 2 வாட்டி தான் சக்ஸஸ் பண்ணேன். அதில் தக்காளியெல்லாம் வந்து சுத்தமாக வரமாட்டேங்குது. ஒரே 1 தடவை தான் வந்தது, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அந்த தக்காளி வீடியோ மாத்திரம் ஒரு 50 வீடியோ பார்த்துருப்பேன். அது அவங்க சொன்ன எல்லாத்த விட நான் பெட்டராக செஞ்சுருக்கேன் தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் வந்து உங்களுக்கு காய்களே இல்லை. செடி மட்டும் 1 உயரத்துக்கு வளருது, காய் வைக்க மாட்டேங்குது. கொடிகள் என்னடனா நல்லா படர்ந்து வருது, ஒரே 1 காய் காய்ச்சிட்டு அப்படியே போயிடுது. அப்புறம் அதுக்கு வந்து இப்போ ஜீவாமிர்தம் ஊற்றணும் அப்படி இப்படி எப்பப்பாரு நீங்கள் ஜீவாமிர்தத்தை பற்றியே பேசவும், சரி ஜீவாமிர்தம் வாங்கி ஊற்றுவோம் அப்படின்னா அதுக்காக வேண்டி ஒரு கொஞ்சமாவது ஒரு ஃப்ரெஷ்னஸ் அந்த செடியில் வருமா வைக்குமா ஏதாவது ரிசல்ட் வருமானு பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல. ஸோ எங்களுக்கு வந்து இந்த டவுட்டெல்லாம் நீங்கள் வீடியோவை போட்டாலும் சரி, எனக்கு கொஞ்சம் ரிப்ளை அனுப்புனீங்கனாலும் சரி, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல நாற்றுக்கள் கொடுத்தீங்கன்னா அந்த விலையை பேரம் பேசாமல் நாங்கள் வாங்கிக்கிடுவோம். எங்களுக்கு கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது இந்த ஜீவாமிர்தம் அப்படின்றதெல்லாம் நான் என்கிட்ட 50 செடி இருக்குது. நீங்கள் சொல்கிற ரேட்டுப்படி அதை வாங்கி ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய் செலவழித்து 150 ரூபாய்க்கு
காய் பறிக்கிற மாதிரி இருக்கு. இது எல்லாம் வந்து இப்படிதான் மாடி தோட்டம்ன்றது வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அப்படின்னு நீங்க வீடியோ போடுங்க. அப்படி இல்லையா, இல்ல வீட்டு தேவைகளுக்கெல்லாம் நம்ம ஒரு காய் பறிக்கலாம் அப்படின்னு வீடியோ போடுங்க. இல்லாட்டா நாங்க என்ன மிஸ்டேக் பண்றோம்னு போடுங்க. அப்படி எல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச். ஹலோ மேம், பாபு ஆர்கானிக் கார்டன். குட் ஈவினிங், சொல்லுங்க. ரொம்ப நேரம் பேசி உங்களை ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் போல. அதெல்லாம் ஒண்ணு நீங்க வேஸ்ட் பண்ணல, எனக்கு இப்பதான் டைம் கிடைச்சது. அதனால என்னதான் 5 நிமிஷம் போட்டுருக்காங்களே அப்படின்னு பார்த்தேன். ரொம்பவே வெக்ஸ் ஆயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு. ஆமாங்க, எனக்கு வந்து நாம வந்து படிக்காதவங்கன்னா பரவாயில்ல பாருங்க. நான் ஒரு கிராஜுவேட், அந்த காலத்து கிராஜுவேட். ஆரம்பிக்கும் போது, தோட்டம் ஆரம்பிக்கும் போது போய் கேக்கும் போது இது எடுத்து கொடுத்தோம். அப்ப எனக்கு தெரியும் அது வந்து யூரியா, அது போட்டா மண்ணோட வளமே இதுவாயிடும். அதை கொடுத்தா அது ஒரு போதை மாதிரி, அதாவது மண்ணுக்கு வந்து ஒரு போதை மாதிரி. எப்படி இப்ப மது பழக்கத்துக்கு அடிமையாயி அந்த மது பழக்கத்துக்கே போறாங்களோ அதே மாதிரி மண்ணுக்கு அது ஒரு போதை. அதை நீங்க கொடுத்தாதான் அந்த செடி செடி காய்ச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம வெளியில சாப்பிடுற காய்கறி எல்லாம் முக்காவது முழுவாசி அதேதான், எல்லாமே அந்த கெமிக்கல் போட்டு நம்ம சாப்பிடுறோம், அதுதான் உண்மை. ஆனா எதுக்கு நம்ம ஆர்கானிக்கா சாப்பிடுறோம் அப்படின்னா, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரு காய் வருது ரெண்டு காய் வருது, எனக்கு எதுக்கு நான் இவ்வளவு செலவு பண்ணணுமா, ஒரு கத்திரிக்காய்க்கு 150 ரூபாய் செலவு பண்ணணுமா அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா. அது என்னன்னா, 10 கத்திரிக்காய் நீங்க வாங்குறதுக்கும் 1 கத்திரிக்காய் நம்ம மாடி தோட்டத்துல சாப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. நிச்சயமா. ஆனா என்னன்னா, ஆரம்பத்துல நீங்க கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கப்புறம் நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதே. இப்ப சாதாரண இப்ப கிராம பகுதியில இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மண்ணு நிறையவே கிடைக்கும், சுத்தி இருக்கிற மண்ணு எடுத்துக்கலாம். அவங்க ஜீரோ பட்ஜெட்லயே அந்த மண்ணு எடுத்து அந்த மண்ணு மூலியம் அவங்க கிராமத்துல மாடு கிடைக்கும், மாடு சாணம் கிடைக்கும், அப்புறமா ஈனமிலம் நம்மளே செய்யலாம், ஜீவாமிரதம் நம்மளே செய்யலாம், பஞ்சகாவியம் கூட நம்மளே செய்யலாம். எங்களால செய்ய முடியல பிரதர், என்னன்னா இப்ப ஜீவாமிரதம் இல்ல அப்படின்னும் போது அதை விட்டுடுங்க. மீனமிலம் இருக்கு, ஏகப்பட்டதை வச்சிருக்கேன், எல்லாமே செஞ்சோம் பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் முள்ளங்கி லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சேன். லாஸ்ட் இயர் ஆரம்பிச்சப்ப கூட இவ்வளவு எனக்கு வெக்ஸ் ஆகலங்க. இந்த வருஷம் எல்லாமே ஒரு பங்கு மண்ணு, 2 பங்கு கொக்கோ பிச்சு, 2 பங்கு அந்த வெர்மி கம்போஸ்ட். ஒரு பங்கு மண்ணு, 2 பங்கு கொக்கோ பிட்டா? ஆமா, மாடி தோட்டம். இது தப்பு. சரி, கொக்கோ பிட்டு ஒண்ணுமே கிடையாது அதுல. ஆமா, அத அப்படியே தூக்கி குப்பையில கூட போட்டுருங்க, நான் வேணாம்னு சொல்லல. ஆனா சேர்த்துக்குங்க. என்ன சொல்லும் அப்படின்னா, இப்ப 100% மண் கலவையில கிட்டத்தட்ட ஒரு 50-60% மண் இருக்கணும். நல்லா உனக்கு தெரிஞ்சீங்க, 50-60% மண் மட்டும் இருக்கணும். என்னன்னா, விவசாயத்துக்கு ஆதாரமே மண்ணு தாங்க. மண்ணு அதிகமா கிடைக்காது. இப்ப சவுதி அரேபியா அந்த மாதிரி கண்ட்ரில வந்து வெறும் மணல் தான். அதுக்கு பதிலாக அந்த கோகோ பீட்டை தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ண ஒரு கான்செப்ட். இப்ப அப்படியே மக்கள் மத்தியில அது கோகோ பீட்டா பரவிடுச்சு. கோகோ பீட் இருந்தாதான் மாடி தோட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல கொண்டு வந்துட்டாங்க. மாட்டு எருவோ, மண்புழு உரமோ, இல்ல வெஜிடபிள் கம்போஸ்டோ ஏதோ ஒண்ணு. இப்ப 100% ஆயிடுச்சீங்களா? இப்ப மண்புழு உரம் ஒரிஜினல் விக்கிற இடத்துல இல்ல. இப்ப மணிதர்மா ஒண்ணு நீங்க, உங்களுக்கு மண்புழு உரம் வேணும் அப்படின்னா இங்க பூந்தமல்லியில இருக்கு ஒரு உரக்கடையில நல்ல சூப்பரான மண்புழு உரம் தான். இப்ப ஃபுல்லா மழை பெஞ்சுக்கிட்டதுனால எனக்கு அந்த மாட்டு சாணம் உரம் வந்து கிடைக்கல, எல்லாம் சொத்த சொதன்னு இருக்குது. இப்ப செடிகளுக்கு உரம் போட்டே ஆகணும்னு இப்ப நான் 1 மூட்டை வாங்கி வந்திருக்கேன்.
மண்புழு உரம் நல்லாதான் இருக்கும் அது. ஆனா அதிகமா நான் மண்புழு உரமே கொடுக்க மாட்டேன், ஏன்னா என் தொட்டிலேயே நிறைய மண்புழுக்கள் இருக்கு. அதுவே உரத்தை கொடுத்துரும். ஒரு மூட்டை வாங்கி வந்து சும்மாதான் வச்சிருக்கேன், நான் இன்னும் போடல எதுவும். வேற மண்புழு பண்ணி கீழே எல்லாம் செடி வைக்கலாம் அப்படின்றதுக்காக, ஏன்னா எருவு எடுத்துட்டு வந்து நான் அதை காய வச்சு மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அதனால முடியல இப்ப. அதனால நீங்க முயற்சியை கைவிடாதீங்க. நல்லா ஒன்று, மண்ணு மண்ணு எங்க வாங்கினீங்க நீங்க? அதான் அந்த மணிதர்மான்றது, அந்த யூடியூப்காரங்க நிறைய பேர் மணிதர்மாவை தான், இந்த சுதாகர் கிருஷ்ணன் அவங்க அவங்க எல்லாம் அந்த மணிதர்மாவை தான் சொன்னாங்க. நான் இங்கதான் கெருகம்பாக்கத்துல இருக்கேன். கெருகம்பாக்கம் தானே இல்ல, நீங்க மெட்ராஸ் தானே? நான் இங்கதாங்க. நீங்க கெருகம்பாக்கம்னா எங்க மாவட்டம் தான், காஞ்சிபுரம் மாவட்டம் தான். நீங்களும் மாங்காட சேர்ந்தவங்க தான் நினைக்கிறேன். அப்படின்னா இப்ப ஒண்ணும் நான் சொல்ற மாதிரி செய்யறீங்களா? எடுங்க. அடுத்ததான் உங்க வீட்டு பக்கத்துல ஏன்னா மாடு வீடு யாரா வச்சிருக்காங்களா பாருங்க. வச்சிருந்தாங்கன்னா மாட்டு தொழு உரம், மக்கிய தொழு உரம் கிடைக்குதா பாருங்க. சாணி மக்கி போனதாங்க, அதாவது மக்கி போனதுக்கு காஞ்சி போனதுக்கும் வித்தியாசம் இருக்கு. காஞ்சி போயிடுச்சுன்னா பவுடர் மாதிரி ஆயிடும், ஆனா அதுல சத்துக்கள் அவ்வளவு இருக்காது, நுண்ணுயிரிகள் வாழாது, வெயில்ல இறந்து போயிட்டு இருக்கோம். இதுவே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, மக்கி போனதுன்னா நல்லா கையில எடுத்து பார்க்கும்போது நல்லா பவுடரா இருக்கும். ஒரு 3 மாசம் 4 மாசம் மக்கி போய் கருப்பு கலர்ல இருக்கும், அதுதான் மக்கிய மாட்டு தொழு உரம்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து ஈரமான சாணம் மக்கினா தான் நல்லதுன்றீங்க? கரெக்ட். ரொம்ப காஞ்சி போய் வரட்டி மாதிரி இருந்ததுன்னா அதுல சத்துக்கள் இருக்காது. நிறைய பேர் வரட்டியை உடைச்சு காய போடுறாங்க, காய போட்டு செடிக்கு போடுற வரமாடுது அப்படின்றாங்க. அப்படி இல்லையா, எங்க வீட்டை சுத்தி மாடு போட்டு வச்சிருக்குமா, அது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் நான் எடுத்து எடுத்து அதைத்தான் சேர்த்து வச்சிருந்தேன். அது காஞ்சு, அது அதை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சாணத்தை எடுத்து கனஜீவாமிர்தம் பண்ணலாம். பட்சத்துல நம்ம வீட்டுல கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் காய்கறி கழிவு சேர்ந்துகிட்டே இருக்கும். அந்த காய்கறி கழிவ நல்லா வெயில காய வச்சிருங்க. காய வச்சுட்டு உங்களால முடிஞ்சா அதை பொடி பண்ணுங்க. பொடி பண்ண முடியல அப்படியே கூட மண் கலவையில கலந்துருங்க. கீழே ஒரு லேயர் கொஞ்சம் லைட்டா மண்ணு போட்டுட்டு அந்த காய்கறி கழிவ ஃபுல்லா போட்டுட்டு அப்புறம் மண்ணு போடுங்க. ஏன்னா எடுத்த உடனே காய்கறி கழிவு கீழே போட்டோம் அப்படின்னா அது மக்காது, மண்ணுல மண்ணுக்கும் அது நடுவில் இருந்தாதான் மக்கும். சரிங்களா, கொஞ்சம் லைட்டா ஒரு குரோ பேக்ல மண்ணு லைட்டா போட்டு அந்த காய்கறி கழிவு அது மேல போட்டுட்டு அப்புறமா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, மிச்சம் இருக்கிற மண்ணு அந்த எரு இல்ல மண்புழு உரமோ இல்ல வெஜிடபிள் கம்போஸ்டோ, இந்த 50% இந்த மண்ணு 10% ஏன்னா காய்கறி கழிவோ இல்ல காஞ்ச இலை கழிவோ மக்கிக்கணக்கோ அது போய் சேர்த்துட்டு மிச்சம் 40% ஏதாவது ஒரு உரம் கண்டிப்பா இருக்கணும். அந்த உரத்தை எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப அந்த மண் கலவையை அந்த குரோ பேக்ல நிரப்புங்க. உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த உயிர் உரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஆமா எல்லாம் வச்சிருக்கேன். சேர்த்துங்க. ஆனா நீங்க ஆரம்ப காலத்துல நீங்க அதெல்லாம் சேர்க்காம நான் செஞ்சேன் அப்படின்னு வீடியோ போட்டுருக்கீங்களா? இப்போ நான் சொல்றேன், ஆரம்ப காலத்துல அதெல்லாம் நான் சேர்க்கல. இப்போ நான் அதான் சொல்றேன், இருந்தா சேர்த்துக்குங்க, இல்லாத பட்சத்துல விட்டுடுங்க. ஓகே, இருந்தா சேருங்க, இல்லாத பட்சத்துல விட்டுருங்க. நீங்க எடுக்கிறீங்க பாருங்க அந்த மண்ணு, அந்த மண்ணு எல்லாமே இருக்கும். இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது, அது உங்க உங்களுடைய வசதியை பொறுத்துதான் சேர்க்கறது சேர்க்காது. ஏன்னா மண்ணிலேயே நல்லா நுண்ணுயிர்கள் அந்த பயோ ஃபெர்டிலைசர் எல்லாமே இருக்கும். அசோஸ்பைலம் பாஸ்போ பாக்டீரியா எல்லாம் அந்த பாக்டீரியா எல்லாமே அதுல இருக்கும். பொட்டாஸ் பாக்டீரியா, ட்ரைகோடர்மா விரிடி, சூடாமோனஸ், ரைசோபியம், மெட்டாரசியம் அப்படின்னு நிறைய அந்த பாக்டீரியாஸ் இருக்கு, எல்லாமே மண்ணில இருக்கும். நம்ம அடிஷனலா கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது அவ்வளவுதான். இல்லைன்னா இருந்தா ஓகே, இல்லைன்னா பரவாயில்ல. மீனமிலம் இருக்கா, அந்த மீனமிலத்தை
அந்த பேக் இப்ப ஒரு நார்மலா சொல்றேன் 12 பேக் எடுக்கிறீங்கன்னு வச்சீங்களேன், அந்த ஒரு பேக் ஃபுல்லா மண் கலவை நிரப்பிட்டோம். அப்ப அந்த ஒரு பேகுக்கு ஒரு 100 மில்லி மீன் அமிலத்த ஒரு 2 லிட்டர் தண்ணியில கலந்து அந்த பேக் ஃபுல்லா ஊத்தி விடணும். அந்த பேக் ஃபுல்லா நனையணும் சரிங்களா. அது அப்படியே ஓரம் வச்சுட்டு ஒரு 5 நாள் விடுங்க. 5 நாள் கழிச்சு மறுபடியும் இந்த மீன் அமிலம் ஒரு 100 மில்லி இல்ல ஒரு 50 மில்லி கலந்து மறுபடியும் அந்த தண்ணி அப்படியே ஒரு ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி எடுத்து ஃபுல்லா ஊத்தி விடுங்க. அப்படியே அதை நீங்க ஒரு 10 நாள் கழிச்சு 11வது நாள் எடுத்து அந்த மண்ணை லைட்டா கிளறி அந்த மண்ணுல செடி வைங்க. அவ்வளவுதாங்க. இதுல நீங்க என்ன செலவு பண்ணிருக்கீங்க, மண்ணு உங்களுக்கு எங்கன்னா கிடைச்சிருது எடுத்துக்க போறீங்க, உரத்துக்கு மட்டும்தான் நீங்க செலவு பண்ண போறீங்க. அந்த உரம் எங்கன்னா சீப்பா கிடைச்சதுன்னா மாட்டு தோல் உரம் தாராளமா வாங்கிக்கலாம். ஒரு மூட்டை 50 ரூபா 60 ரூபா இல்ல 100 ரூபா அதுக்குள்ளதான் இருக்கும். அவங்க வியாபாரம் பண்றவங்க, நானே கூட வியாபாரம் பண்றேன், நானும் மாட்டு தொழில் வரேன் விக்கிறேன் விக்கலன்னு சொல்லியே. இல்ல நீங்க விக்கிறீங்கன்னா சொல்லுங்களேன், எங்களுக்கு கொடுப்பீங்கன்னா சொல்லுங்க, நான் வாங்கிக்கலாம்ல. இப்ப கிடைக்கலையே, இப்பதான் நானே சொல்றேன், இப்ப நானே போய் இந்த மண்புழு உரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதிகமா வச்சிருக்காங்க எனக்கு எந்த விதை போட்டாலும் முளைக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன சொல்றீங்க? எல்லா விதையும் கண்டிப்பா முளைக்கும். ஒன்னு ஒன்னு விதையோட முளைப்பித்திறன் பொறுத்து இருக்கு. ரொம்ப பழைய விதையா இருந்தா முளைக்காது. அதே மாதிரி தத்தர் பாபாவுல விதை திருவிழான்னு வச்சீங்க, அவங்கள கடைசி நிமிஷத்துல பார்த்தேன், எனக்கு ஓலா புக் பண்ணிருந்தேன் வந்துருச்சு, அதனால உங்கள்கிட்ட பேச முடியல. அதனால முயற்சி கைவிடாதீங்க. இந்த நம்ம தாராளமா ஜீரோ பட்ஜெட்லயும் சரி, இல்ல கொஞ்சம் லைட்டா தான் செலவு பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப நிறைய பேர் ரொம்ப செலவு பண்ணி நான் இது பண்ண அதான் வரலன்றாங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. முதல்ல பொறுமையா ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்து காய்கறி வரல, அது செடி இன்னொருத்தர்ல காய்க்கவே மாட்டேங்குது. அப்படி இப்படின்னு சொல்லி அந்த செடி மேல நம்ம பழிய போடக்கூடாது. நம்ம மண்ணோட தன்மை, நம்ம மண்ணோட நலம் இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தா தான் செடி நல்லா இருக்கக்கூடாது. அது உங்க மண்ணோட வளம், அதான் மண்ணோட நலம் எப்படி இருக்குன்னு தெரியல, அது பார்த்தாதான் தெரியும். வெறுத்து போயிடக்கூடாது. நம்மளால முடியும். நான் ஒரு வீடியோல நான் சொல்றது என்னன்னா, உங்களால முடியும், கண்டிப்பா முடியும். ஆரம்பத்துல நானே 1 வருஷம் சறுக்குனேன். உங்களை மாதிரியேதான் நானும் போய் அந்த உரக்கடையில காய்க்க மாட்டுது, பூக்க மாட்டுது, என்ன ஏதுன்னு அவன் கேட்டா டிஏபி தான் தூக்கி கொடுக்குறான். எனக்கு இதெல்லாம் ஒத்தே வராது, நான் ஆர்கானிக்கா தான் போனோம். மாடி தோட்டம் எதுக்கு வைக்கிறேன்? ஏங்க 10 காய்கறி வந்து 100 ரூபாய் கொடுத்து வாங்க, 1 கிலோ தக்காளி வாங்குறேன்னு வச்சுங்க, அது எப்படியும் விற்பாங்க, ஒரு 40 ரூபாய் 50 ரூபாய் விற்கிறாங்களா? ஓகே, நம்மளுக்கு ஒரு 2-3 தக்காளி காய்க்குதா, நம்ம மனசுக்கு நிறைவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு பாருங்க. அதை அனுபவிக்கணும். அதான் இப்ப பாருங்க, 2 செடி மாட்டு உயரத்துக்கு நிக்குது, அதுல ஒண்ணு கூட காய் இல்ல, சும்மா 1 அடியில ஒரே ஒரு தக்காளி செடி இருக்கு. மண்கலவில ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, அதுதான் பிரச்சனையே. அந்த மண்கலவில கோகோ பிட் எல்லாம் ரொம்ப அதிகமா சேர்க்க கூடாது. கோகோ பிட் எல்லாம் உப்பு இருக்கும், அந்த உப்பு வந்து அதை நம்ம நல்லா ஊற வச்சு புழிஞ்சி எடுத்து காய வச்சுதான் சேர்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி பிரதர், நான் உங்களை நேர்ல சந்திக்கிறேன் பிரதர், என்னை கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். சரிங்க, ஓகேங்க, நன்றிங்க, நன்றிங்க, ஓகே, பை. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்களா? அதுக்கப்புறமா
நான் லொகேஷன் அனுப்பிச்சேன், அட்ரஸ் அனுப்பிச்சேன். வீட்டுக்கு வந்தாங்க, வந்து என் மாடி தோட்டத்தை பார்த்தாங்க. நிறைய சந்தேகங்கள் இருந்தது எல்லாத்தையும் அந்த ஆடியோவிலே நிறைய சந்தேகங்கள் அவங்க கால் பண்ணியே நான் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணினேன். இருந்தாலும் கொஞ்சம் நேரில் வாங்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நேரில் வந்து நம்மளுடைய மாடித்தோட்டத்தை சுற்றி பார்த்தாங்க. இவ்வளோ சின்ன இடத்துல எப்படி சார் இவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே நான் மாடித்தோட்டத்தை வெளிலான்னு இருந்தேன், இதை வந்து பார்த்த பிறகு நான் இன்னும் பண்ணுவேன் சார் அப்படின்னு ஒரு உந்துதல் அவங்களுக்கு கிடைச்சிது. சரிங்களா, எல்லாருமே மாடித்தோட்டம் போடலாம். முதல்ல கொஞ்சம் சர்க்கிள்கள் இருக்க தான் செய்யும், கண்டிப்பாக இருக்கும். முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, முயற்சி கைவிடாதீங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்தில் நீங்களே ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் மாடித்தோட்டத்தில். நானும் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது, நானும் இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் நான் மக்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம மாடியிலே எப்படி விவசாயம் பண்ணலாம், ஒரு கீரையோ காய்கறியோ நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றத சொல்கிறேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியிருக்கும், அதுக்கு ஒரே முட்டாக செலவு பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி அப்படி அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா, ஓகே. இந்த வீடியோன்னு சொல்ல கூட ஆடியோ தான் சொல்லணும். அந்த ஆடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க. சரிங்களா, இதே மாதிரி நிறைய பேர் எனக்கு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரி, இவங்களே சொன்னாங்க ஒரு வீடியோவை போட்டலாம் அப்படின்ட்டு. ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் ஏன்னா ஒரு சிலருக்கு பயன் தர இல்லையா அந்த வீடியோ அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை. இதுக்கப்புறம் ஒரு பயனுள்ள வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.